Hello guys, welcome back to our YouTube channel. Biker Petty YouTube channel ku ellarum varaikiren. First of all, thanks for watching your videos and visit my YouTube channel. And nice to meet you all again. And innaiki indha video la enna paakka porom appadina TVS rendu recent ah launch aana TVS Raider 125 pathanga indha video la paakka porom. And andha bike eppadi irukku, andha bike oda specification enna na, and andha bike oda oru full detail review pathanga indha video la paakka porom. And 1 or 2 weeks ah pathina nammal channel la vandu video vandu olunga post panna mudiyala. Adhukku first of all unga ellarume na sorry ketukuren. Enna reason kettingna சில பர்சனல் ப்ராப்ளம்னால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்மளோட சேனல் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இன்றைக்கி தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நீங்கள் இந்த வீடியோவில் போகலாம். டிவிஎஸ் ரைடர் 125. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 125 சிசியில் ஒரு பிராண்ட் நியூ பைக்கை டிவிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே 125 சிசி செக்மெண்ட்டில் பைக்கை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைடர் 125 பைக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சீரீஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் சிமிலரிட்டி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட கம்ப்ளீட்டி ஒரு யூனிக்கான அவுட்லுக்கோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த வண்டியோட கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் அல்லது பெயிண்டிங் ஸ்கீமாக இருக்கட்டும் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் வாங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஃபஸ்ட் பார்த்துடலாங்க. என்ஜின் பொறுத்த வரைக்கும் 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூட இன்ஜின் கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 7500 ஆர்பிஎம்ல 11.2 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் இதோட டார்க் பவர் பார்த்தீங்கன்னா 6000 ஆர்பிஎம்ல 11.2 நியூட்டன் மீட்டர் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த இன்ஜினை ரன் பண்ண 5 ஸ்பீட் கொண்ட டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர். இந்த வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 123 கிலோகிராம். அடுத்து தான் இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன் பற்றி பார்த்துலாங்க. கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைரி எல்லோ, ஸ்டிக்கிங் ரெட், பிளேசிங் ப்ளூ, பிக்டு பிளாக்னு 4 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட டிசைன் பற்றி பார்த்துலாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட்லாம்ப் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சீரீஸை சிமிலரிட்டி பண்ணுற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிராண்ட் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே கியர் ஷிஃப்ட் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கோ ஆன் பவர்னு 2 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இதோட டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ரைடிங் பொசிஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஸ்லீக்கான எல்இடி டெயில் லேம்ப் அண்ட் டெயில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் ஸோ நைஸ். அண்ட் டெய்ல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் சேம் ஆர் R39 இருக்க மாதிரி தாங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ரைடிங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் இந்த டிவிஎஸ் ரைடர் 125 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ரைடிங் பைக் தாங்க சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பைக் தனி லுக் கொடுக்குறக்காண்டியே அவங்களோட கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் பெயிண்டிங்ஸுமாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா தாங்க கொடுப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க டிவிஎஸ் ரைடர் 125 பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அண்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V ரெண்டையுமே சிமிலரிட்டி பண்ணுற மாதிரி தாங்க இந்த பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164V 2021 ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதை பற்றியான ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்மளோட சேனல் போஸ்ட் பண்ணிக்கோம். அண்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே மறக்காம போய் பார்த்துருங்க. அண்ட் அடுத்ததான் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துலாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி பார்த்துலாங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர் 125 பைக் செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக அண்டர் ஸ்டோரேஜ் செட்டப்போட கொண்டு வந்திருக்காங்க. ஆல்சோ ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அண்டர் ஸ்டோரேஜ் செட்டப் கொடுத்துருப்பாங்க. பட் ரைடர் 125 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அண்டர் ஸ்பேஸ் செட்டப் வந்து ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அண்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் 200V கொடுத்துருக்க சேம் மியூட்டட் சவுண்ட் எக்ஸாஸ்ட் தாங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டவுன் டியூப் ஃப்ரேமில் தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட காம்படிட்டர் பைக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 125, என்எஸ் 125, ஹோண்டா எஸ்பி 125. ஓகே ஐஸ், ஃபைனலாக இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் என்னென்னு பார்த்துலாங்க. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 85,469 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஓகே ஐஸ், உங்களோட பிக் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பைக் அப்டேட் கூட நெக்ஸ்ட் பின் பண்ணுவோம். டாடா பை பை, டேக் கேர். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.